Hi, hello friends. Welcome to Hemsgallery. என்ன வீடியோ அப்படிங்கறத பாத்தீங்கன்னா பாய் பேபி எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கான ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். என்னன்னா என்கிட்ட சில பேர் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேக்குறாங்க. ஒரு சில க்வெஸ்சன் தான் எனக்கு வரும். இந்த மாதிரி எனக்கு வந்து பாய் பேபி ஒரு சிஸ்டர் என்ன பண்றது அப்படின்லாம் சொல்லி என்ன கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியலங்க. நான் வந்து இந்த விரத முறைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் இந்த மாதிரி விஷயத்த மட்டும் தான் நான் பேசிக்காக இதை நான் சொல்ல வந்திருக்கேன். வேற ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அதுக்கான வீடியோ கிடையாது. சரிங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கூட ஒரு சிஸ்டர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு பொண்ணு, அந்த அவங்களோட பொண்ணோட பேக் சைடை பார்த்துட்டு எனக்கு வந்து அடுத்ததும் பொண்ணு தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரிலேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எனக்குமே அப்படி விஷயம் நடந்திருக்குங்க. ஏன்னா என் பாப்பா பார்த்துட்டு அப்படி தான் எனக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஸே அப்படி தான் சொன்னாங்க. நான் பட் அவங்களுக்கான எந்த ரிப்ளையும் நான் கொடுக்கவும் கிடையாது, அந்த அவங்களுக்கான பதிலும் நான் சொல்ல கிடையாது. ஆனால் அவங்க சொன்ன விஷயம் மட்டும் எனக்கு மனசை அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதாவது பொண்ணு என்ன பையன் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட சமுதாயம் தான் நம்மளை உருவாக்குது. இதை பையன் வேணும், பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனநிலைமைகள், நம்மளோட குடும்ப சூழ்நிலை, நம்மளோட சமுதாயம், சொசைட்டி, இந்த மாதிரி தான் நம்மளை வந்து யோசிக்க வைக்குது. அதனால தான் நம்மளும் வந்து அது போகிற போக்கில் நம்மளும் யோசிக்கிறோம். அதுக்கான சின்ன வீடியோ தாங்க இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து மனசில் நினச்சிருந்தேன், ஆனால் அவங்களுக்கான ரிப்ளை நான் எதுவும் கொடுக்கவும் கிடையாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்ததுக்கப்புறம் எனக்கு அடுத்தது பையன் தான் பிறந்தது. சரிங்களா, அதனால் நீங்கள் அதெல்லாம் நம்பிக்கை வைக்காதீங்க. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அந்த தான் நமக்கு வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். அதுதான் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நான் கடவுள்னு நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வந்து நம்ம பிரபஞ்சம் நம்ம கொடுக்குறது தான். நம்ம நெகட்டிவாக நினச்சாலும் அதுவும் நமக்கு பிரபஞ்சம் கொடுக்குறது தான். அதனால் நான் வந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கான விஷயம் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஷஷ்டி விரதம் எடுத்தேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் கேட்குறாங்க. அதனால் இன்னொரு வீடியோவும் நான் பார்ட்டுவாக நான் போடுறேன். சரிங்களா, அதாவது முருகனும் இப்போது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட மதத்தில் நம்பிக்கையை வைங்க. சரிங்களா, ஏன் நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எனக்குமே ஒரு ஃப்ரெண்டு, ஃபாத்திமான ஒரு ஃப்ரெண்டு, அவங்க போயிட்டு அந்த அரபு நாடுக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா, லைஃப்பில் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க அவங்க மதத்தில். அப்படி போயிட்டு வந்து எனக்கு ஒரு பேர்ச்சி மூலம் கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க, இதை சாப்பிடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிரசாதம் மாதிரி அவங்களதில் அவங்க கொடுத்தாங்க. எனக்கு உண்மையிலே சொல்கிறேங்க, எனக்கு தேர்ட் பையன் பிறக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. எனக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பாசிட்டிவாக நினச்சதுனாலையோ இல்லை இந்த மாதிரி நினச்சதுனாலையோ நான் இப்போ எனக்கு அவ்வளோவா தோணுது, நிறையா தோணுது. அதனால தான் நான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி சாப்பிட்டங்காட்டிக்கும் எனக்கு அது ஒரு விஷயம் நம்பிக்கை கொடுத்துச்சு. சரிங்களா, அடுத்தது சஷ்டி வரதான் எனக்கு நம்பிக்கை கொடுத்துச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பில் அலசிட்டேங்க. 2019 என் பையன் பிறந்தான். கிட்டத்தட்ட அந்த இயர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல்லாக யூடியூப் பார்த்து சர்ச் பண்ணி அவ்வளோவும் பார்த்தேன் நான். இந்த ராசிக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியும், இந்த வயசுக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி, சைனீஸ் கலண்டர், தமிழ் கலண்டர், ஏகப்பட்ட இதை நான் பார்த்தேன். அதிலேருந்து நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் எல்லா வீடியோஸ்லேயும் நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அதனால தான் சரி நம்ம போட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படி பார்க்கும்போது நான் வந்து யூடியூப்பில் தமிழன் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பார்த்தேன். பேர் சொல்லக்கூடாது தான், பட் என்ன பண்ணுறது, சரி உங்களுக்கு யூஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான். அதில் வந்து ஏஜும் போட்டிருந்தாங்க, என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்றத மாதிரியும் போட்டிருந்தாங்க. அதை நான் நம்பினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வருஷத்தில் என்னோடய ராசிக்கு என்ன அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. எனக்கு கன்ஃபார்மாக சொல்லியிருந்தாங்க, உண்மையிலே எனக்கு வந்து உங்கள் ராசிக்கு இந்த வருஷத்துக்கு இந்த குழந்தை பிறக்கும், கண்டிப்பாக பையன் தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி அஸ்ட்ரோ டிவி ஆதித்யன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சேனல்லாம் எனக்கு சொல்லியிருந்தாங்க. சரி என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் அதை மாதிரி நம்பிக்கை வச்சேன். புரியுதுங்களா, அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் கேலண்டர் வரும் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா முருகன் கலண்டர் தான். எனக்கு 2 வருஷம், அதாவது ஃபஸ்ட்டு பையன் ஆதிஷ் பிறக்கும் போதும் எனக்கு அந்த மாதிரி தான் கலண்டர் சிம்டம்ஸ் காமிச்சிச்சு. செகண்ட் இவன் பிறக்கும் போதும், அதாவது தேர்ட் பையன் பிறக்கும் போதும் எனக்கு வந்து கேலண்டர்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ முருகன் கலண்டர்ஸ். சரிங்களா, இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நம்மளோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். நம்மளோட லைஃப்பில் இந்தந்த விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரிலாம் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள், பாசிட்டிவாக நினைங்க. உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விரதம் எடுங்க. எனக்குமே அந்த அனுபவம்
அனுபவம் இருக்குது. அதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நானுமே அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கு இல்லையா. இப்போ நம்ம தூங்குவோம், தூங்கிட்டு அதாவது ப்ரெக்னன்சி டைம்லோடு தூங்குவோம், தூங்கி எந்திரிக்கும் போது பக்குன்னு இருக்கும், என்னடா நமக்கு அடுத்தது பொண்ணு பிறக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணும். ஆனால் யார்கிட்ட போய் நம்ம கேட்குறது அப்படிங்கிறதும் தெரியாது, நமக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறது மாதிரியும் தெரியாது. அதனால் சொல்கிறேன், நம்ம வைக்கிற நம்பிக்கை தாங்க, நம்ம வைக்கிற நம்பிக்கையில் அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம நினைக்கிற பாசிட்டிவ் மைண்ட்லேயும் அவ்வளோ பவர் இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து எந்த உருவமாக வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் மதத்தில் இருக்குன்னா எந்த மதத்தில் நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ முருகன்னா முருகனுக்கு சஷ்டி விரதம் எடுத்தால் கண்டிப்பாக இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இஸ்லாமியர்கள்னால் உங்களுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை கும்பிட்டுக்கோங்க, கிறிஸ்டியன்னா உங்களுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜபம் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன், புரியுதுங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அந்த மாதிரி விரத முறைகள், ஃபாஸ்டிங்கை பற்றி சொன்னேன். செகண்ட் வந்து ஜாதகம் பார்க்குறதுமே எப்படி பார்க்கணுன்னா, இப்போ நம்ம முதல்ல பாப்பா பிறந்திருக்குன்னா அதுக்கப்புறம் பையன் வேணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா பாப்பா பேருக்கு பாப்பா ராசியில், அடுத்தது சகோதரி ராசி இருக்கா சகோதரர் ராசி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பையன் பிறக்கிறதுக்கான ஒரு பேசிக் கொடுப்பாங்க, கன்ஃபார்மாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அதுக்கு பெண் குழந்தை எதிர்பார்க்குறதுனாலும் அப்படி தான் நீங்கள் அதை மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ பாப்பா பையன் பிறந்திருக்கு, அடுத்தது பொண்ணு எதிர்பார்க்குறீங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தது சைனீஸ் கேலண்டர், தமிழ் கேலண்டர் சொன்ன இல்லையா, ராஜாவா ராஜாத்தியா, அதில் வந்து எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு அப்படி இருந்தது, என் ஏஜுக்கு இந்த மாதிரி எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதை நம்பணும். அடுத்தது நான் நம்பிக்கை வச்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வௌலி வம்சம், அதாவது எங்கள் வீட்டு வழி வம்சமா இல்லை அவங்க வீட்டு வழி வம்சமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் நம்பிக்கை வச்சேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சைடில் நான் ஃபஸ்ட்டு, அடுத்து தம்பி, அடுத்து தங்கச்சி, என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடில் ஃபஸ்ட்டு பையன், அடுத்து பொண்ணு, அடுத்து ரெண்டு பசங்க, அந்த மாதிரி. இப்போ எனக்கு எப்படி பிறந்திருக்குன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டோட வம்சம் வழி மாதிரி எனக்கு நினச்சிட்ருந்தேன், அதே மாதிரி எனக்கு அதே மாதிரி பிறந்துச்சு, புரியுதுங்களா. இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு பொண்ணு இருந்துச்சு, அடுத்து பையன், அடுத்தது வந்து எனக்கு வந்து பையனாக இருந்துச்சு, அதனால் எங்கள் வீட்டு ஹஸ்பண்ட் வீட்டோட வழி வம்சம் அப்படிங்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் வந்து என்னோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி நான் இமேஜின் பண்ணி, அதாவது நம்மளோட கற்பனைக்கு கூட அந்த வழு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டேன், அவ்வளோதாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லியாக இருக்கும், நான் சொல்கிற விஷயங்கள் என்னடா இதெல்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் இது மாதிரி கன்சீவாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி மன ரீதியாக இந்த மாதிரிலாம் யோசனைகள் வரும், அதை தான் நான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து நிறையாவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேங்க, என்ன குழந்தை பிறக்க போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிச்சிருக்கேன். அந்த கமெண்ட்லாம் படிக்கும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த மைண்ட்லாம் வந்துடுது, அதனால தான் நான் வந்து இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசி உங்களுக்காக நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஷஷ்டி விரதம் சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து கேலண்டர்ஸ் எப்படி அந்த வருஷத்து கேலண்டர்ஸ் சொன்னேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜாவா ராஜாத்தியா இந்த மாதிரி தமிழ் கேலண்டர்ஸ் அப்படி சொன்னேன். அப்புறம் யூடியூப்பில் நிறையா உங்களோட ராசி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குறது, அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்தது வந்து வம்சாவளி, அதாவது உங்கள் வீட்டு ஹஸ்பண்ட் வீட்டோடையும், அடுத்தது வந்து இல்லைனா உங்கள் வீட்டோட வம்சாவளியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இதுலேயுமே இன்னொரு விஷயம் இருக்குங்க, எப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக யோசிங்க, சரிங்களா. உங்களுக்கு என்ன குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. அதாவது நீங்கள் நினைக்கிறதுக்கு கூட அங்கே சக்தி இருக்குது, அதை தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கும் சரி, நீங்கள் மைண்டில் நினைக்கிறீங்களா அதுக்கும் கூட சக்தி இருக்குது. ஸோ நீங்கள் நல்லதாகவே நினைங்க, அதை தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டுக்குமே அப்படி தான், நான் நிறைய சொன்னேன் இந்த மாதிரி விரதம் எடுங்க அந்த மாதிரிலாம் சொன்னேன். இல்லைப்பா, எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அஞ்சும் பொண்ணு, அதனால் எனக்கும் அப்படி தான் பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே அவங்க மைண்ட் செட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க, அடுத்ததும் ஃபஸ்ட்டு பொண்ணு, அடுத்ததும் பொண்ணு, அடுத்ததும் பொண்ணுங்கிற மாதிரி அவங்களுக்கு பிறந்துருச்சு. அதனால் நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றி நல்லா பாசிட்டிவாக தோணுங்க. என்னடா அதே திருப்பி பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, நம்மளோட மனசுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு, நம்மளோட எண்ணங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். இந்த வீடியோ வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்மளாம் எதிர்பார்த்த சின்ன சின்ன விஷயங்களை தான் நான் உங்கள்ட்ட ஒரு வீடியோவா மேக் பண்ணி போட்டிருக்கேன். இதுல ஏதாவது மொக்கையா இருந்தாலும் சரி, இனிமேல் இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். என்னடா நம்ம எப்படி வீடியோ போட்டோமே, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். சரிங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.